Hi friends, welcome to Trending Health Solution Channel. 100 வயசுலயும் இளமை துடிப்போடவும் நீண்ட ஆயுளோடையும் சுறுசுறுப்போடவும் இருக்க டாக்டர்ஸே ரெஃபர் பண்ணுறதும் அதிக ஊட்டச்சத்தில் இருக்கிறதும் இந்த கீரை தான். ஸோ நம்மளோட வாழ்க்கை ஆரோக்கியமானதாக இருக்கணும்னா வாரத்தில் ஒரு டைம் இந்த கீரையை மட்டும் சாப்பிட்டா போதும், மனித உடலோட வளர்ச்சிக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடச்சிரும். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான கீரை எதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம ட்ரெண்டிங் ஹெல்த் சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணுறதால நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஈரப்பதமான வயல் பரப்புகள்லையும் வாய்க்கால்லையும் நீரோடை பக்கத்துலையும் தானாகவே வளர்ந்து படர்ந்திருக்கிற கீரை தான் புளியாரைக்கீரை. ஸோ இதை வந்து ஆரைக்கீரைன்னு கூட சொல்லுவாங்க. இதோட இலையையும் மெல்லிய தண்டையும் மிளகு, ஜீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து கடைஞ்சி சாப்பிட்டா இப்படி ஒரு டேஸ்டில் ஒரு கீரையை உங்கள் லைஃப்பில் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. ஸோ இந்த புளியாரைக்கீரையோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்தா, சிலருக்கு உடலில் பித்த நீர் அதிகமாகி அது ரத்தத்தில் கலந்து தலைவலியையும் மயக்கத்தையும் உண்டாக்கும். ஸோ அப்படி அடிக்கடி மயக்கம் வர்றவங்க புளியாரைக்கீரையை துவையலாவோ இல்லை கடைஞ்சி மசீலாவோ செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தால் உடலில் பித்தத்தலை ஏற்படுற பாதிப்பு குறையும். அதுபோல் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷனால் வரக்கூடிய மூல நோய்க்கு புளியாரைக்கீரையை சாப்பிட்டா மூல நோய், மூலவாயு, உள்மூலம், மூளக்கடுப்பு, ரத்த மூலம்லாம் ஆயுசுக்கும் வராது. ஸோ இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுனால் நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம இரத்தத்தில் வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கை குறைஞ்சி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இழந்திருக்கும். அதனால் அடிக்கடி ஜலதோஷம், இருமல், காய்ச்சல் வரும். ஸோ அதுக்கு புளியாரைக்கீரையை சாப்பிட்டு வந்தால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடலுக்கு பலத்தை கொடுக்கும். எந்த வைரஸும் நம்ம கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அடுத்து புளியாரைக்கீரையை அரைச்சி தலைவலியால் கஷ்டப்படுறவங்க நெத்தியில் பத்து போட்டால் தலைவலி பறந்து போயிடும். சிலருக்கு உடல் சூட்டால் உடலில் அங்கங்கே சூட்டு கட்டி வரும். ஸோ அதுக்கு புளியாரைக்கீரையை அரைச்சி கட்டி மேலே பூசினா கட்டி பழுத்து உடஞ்சிரும். அதனால் வந்த புண்ணும் சீக்கிரத்தில் ஆறிடும். அது மாதிரி புளியாரைக்கீரையை அரைச்சி பசுமோரில் கலந்து காலையில் குடிச்சிட்டு வந்தால் வயிற்றுப்புண், வாய்ப்புண், வாயு கோளாறுலாம் பூரணமாக குணமாகிறோம். ஸோ கம்ப்யூட்டரில் அதிகமாக வேலை செய்கிறதால கண் சூடாகி வறட்சி அடைஞ்சி அதனால் கண் பார்வை நரம்புகள் பாதிப்படைஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு இந்த புளியாரைக்கீரையை சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை நரம்புகள் குளிர்ச்சி அடைஞ்சி கண் பார்வை தெளிவடையும். ஸோ ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே பாலியல் சம்பந்தமான நோய்களை குணமாக்கும். ஸோ நல்ல சுவையோட மருத்துவ பயன்களையும் கொண்ட புளியாரைக்கீரையை எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க. உடனே எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்டாக இருக்கும், ரொம்பவே மருத்துவ பயன்களை கொண்டது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ட்ரெண்டிங் ஹெல்த் சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.